அரசியலிலேன் ஆன்மீகம் என்கிற தலைப்பில் ஒரு எதிர்ப்பு கூட்ட இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். இதனுடைய அறிவிப்பை பேராசிரியர் அண்ணன் சுபவி அவர்கள் முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட போது இரண்டு விஷயங்களில் உடன்பாடு உடையவர்கள் இதிலே இணைந்து கொள்ளலாம். முதல் கட்டமாக நாங்கள் பேசியிருக்கிறோம், அது அதனுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. உடன்பாடு உடையவர்களை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு ஆன்மீக அரசியலை எதிர்ப்பது என்பது ஒன்று, வெளிப்படையாகவும் திட்டவட்டமாகவும் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்பது இன்னொன்று. இந்த இரண்டு கருத்திலும் உடன்பாடு உடையவர்கள் இதில் இணைந்து பணியாற்றலாம் என்கிற கோரிக்கை ஏற்று அதற்கு பிறகு இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிப்பதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் வழக்கறிஞர் தோழர் மதிவாணன் அவர்களையும், அதே போல காட்டாறு இதழ் மூலமாக பல்வேறு கருத்துக்களை பெரியாரியல் கருத்துக்களை பரப்புரை செய்து கொண்டிருக்கிற தோழர் தாமரை கண்ணன் அவர்கள், புதுச்சேரியில் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் என்கிற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிற தோழர் தீனா அவர்கள், இந்த கூட்டமைப்பினுடைய பணிகளுக்கு பல்வேறு வகையிலும் இப்படி இந்த இயக்கங்கள் ஒருங்கிணைந்து இது ஒரு கருத்தரங்கத்தினுடைய தலைப்பை போலவே இதனுடைய தலைப்பு இருக்கிறது என்று நாங்கள் இந்த தலைப்பை அண்ணன் பேராசிரியர் சுபை அவர்கள் சொன்னபோது நாங்கள் கூட வெளிப்படுத்தினோம். அரசியலிலே ஆன்மீகம் என்ற பெயரில் ஒரு கருத்தரங்கம் என்று சொன்னால் எளிமையாக புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு கூட்ட இயக்கம் அது அப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறது. இன்னும் கூட இன்றைக்கு காலையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிக்கொண்டிருக்கிற போது, செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு பேசுகிற போது அண்ணன் சுபை அவர்கள் சொன்னார்கள், இதற்கு ஆயுள் காலம் எவ்வளவுன்னு தெரியல, தேர்தல் வரைக்கும் இருக்கலாம், ஒருவேளை தலைப்பை வைத்து கூட அவர் அந்த கருத்திற்கு வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். தேர்தல் வரைக்கும் இதற்கு இருக்கலாம் என்று சொன்னார்கள். இது தேர்தலுக்கு பிறகும் பெயரை மாற்றிக்கொண்டோ அல்லது இதனுடைய வடிவங்களை மாற்றிக்கொண்டோ கூட இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வகையில் இங்கே கூடி இந்த கூட்ட இயக்கத்தை நிர்பந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களின் பொறுப்பாளர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் வழக்கமா ஏதாவது பேசுகிற போது அன்பார்ந்த தோழர்களே வணக்கம் சொல்லி முடிச்சிருவேன், இல்லாட்டி அதிகபட்சம் நிகழ்ச்சியின் தலைவரை சொல்லி முடிப்பேன். இன்றைக்கு இந்த பெயர் பட்டியலை படிக்கிற வழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு படிக்க வேண்டிய தேவை எதை உணர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், கூடியிருக்கிறோம், கூட்டு இயக்கமாக கூடியிருக்கிறோம், இதனுடைய தேவை இன்னும் இறுக்கமாக வேண்டும். ஏதோ பல்வேறு இயக்கங்களாக இருக்கிறோம், கருத்துகளில் கொள்கையில் யாருக்கும் பெரிய மாற்றமெல்லாம் இல்லை இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும். ஒரு நீண்ட காலத்திற்கு முன்பு அண்ணன் சுபவி அவர்கள் ஒரு கூட்டத்தில் கோயம்புத்தூரில் வந்து பேசுகிற போது பேசிய பேச்சு எனக்கு நினைவில் இருக்கிறது. நிறைய இயக்கங்களாக இருக்கிறீர்கள், பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நிறைய பிரிவுகளாக இருக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்விக்கு அவர் மேடையிலே பதில் சொன்னார். அன்றைக்கு சொன்ன தகவல் அது 93-4 நான் நினைக்கிறேன், இனி பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிற போது பேசிய பேச்சு. எங்களுக்கு தலைமை பிரச்சனை ஒன்றும் கிடையாது, தத்துவ தலைவர் தந்தை பெரியார் இருக்கிறார், செயல் தலைவர் பிரபாகரன் இருக்கிறார், எங்களுக்கு தலைமை பிரச்சனை இல்லை, கொள்கையில் எங்களுக்கு மாற்றம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுகிற நடைமுறையில் சில மாற்றங்கள் இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, தேவைப்படுகிற போது நாங்கள் மேடையில் கூடி நிற்போம் என்று ஒரு பதிவு செய்தார் கோவையில். அதுதான் இன்றைக்கு நிகழ்ந்து இருக்கிறது. சில நடைமுறைகளில் நமக்கு மாற்றம், அந்த நடைமுறைகளில் சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த கூட்ட இயக்கத்திற்கு நோக்கம் ஒன்று, இந்த துண்டறிக்கையின் பின்னால் பதிந்திருக்கிற செய்தியினுடைய சாராம்சமாக சமூக நீதி அரசியலை வலியுறுத்துகிறது இந்த கூட்ட இயக்கம். ஆன்மீக அரசியலை எதிர்க்கிற கூட்ட இயக்கம் அதை எதிர்த்து விட்டு அப்படியே போயிடல, அந்த எதிர்ப்பினுடைய தொடர்ச்சியாக சமூக நீதியை வலியுறுத்துகிறது. சமூக நீதியை வலியுறுத்துகிற இந்த கூட்ட இயக்கம் தன்னுடைய இரண்டாவது லட்சியமாக தேர்தல் அரசியல் களத்தில் சமூக நீதியை முன்னெடுக்கிற, சமூக நீதியை பாதுகாப்பதற்கு என்றைக்கும் தயாராக இருக்கக்கூடிய, அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் அரசியல் களத்தில் ஆதரிக்க வேண்டும் என்று கட்டாயமாக அதை ஒரு நிபந்தனையாக நாம் வைத்திருக்கிறோம். ஆன்மீக அரசியல் சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத ஆட்சி என்கிற ஒரு பிரச்சாரம் நடந்தது.
கழகங்கள் இல்லாத அரசு ஆட்சி அது நடக்கலை அது எடுபடலை என்று சொன்னதற்கு பிறகு திமுகவை மட்டும் இலக்காக வைத்து திமுகவை இந்த தேர்தல் அரசியல் களத்தில் இந்த தேர்தலில் தோற்கடித்து விட்டால் அதற்கு பிறகு தங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்த பார்ப்பன கூட்டம் மிக தெளிவாக அதிமுகவை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கழகங்கள் ஆட்சி என்கிற அந்த சொற்றொடரை நீக்கிவிட்டு திமுக எதிர்ப்பை மட்டும் மையப்படுத்தி ஒரு அரசியலை கையில் எடுத்தார்கள். அதிலும் அவங்களுக்கு நிறைய சிக்கல் எடுபடலை. அதற்கு பிறகு இப்போது புதிய அவதாரம் தான் இந்த ஆன்மீக அரசியல். இதற்கும் அவர்கள் எப்பவுமே பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரலாற்றிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் வந்து இந்த குறுகிய கால திட்டங்களை எப்போதும் போடுறதில்லை. லாங் டேர்ம் நீண்ட கால திட்டங்களை போடுவான். அப்படித்தான் தமிழ்நாட்டிற்குள் இன்றைக்கு ஆன்மீக அரசியல் என்கிற ஒரு அரசியலை முன்வைத்துக் கொண்டு தேர்தல் களத்திற்கு வர வேண்டும் என்பதற்கு கந்தசஷ்டி கவச எதிர்ப்பு தோழர் திருமாவர்கள் பேசிய மனுதர்ம செய்திக்கான எதிர்ப்பு அதனுடைய தொடர்ச்சியாக வேல் யாத்திரை அதற்கு முன்பாகவே தோழர் வைரமுத்து கவிஞர் வைரமுத்தினுடைய உரையாடலுக்கு ஆண்டாள் குறித்த உரையாடலுக்கு எதிர்ப்பு பேச்சுக்கு எதிர்ப்பு இப்படி இவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து இவர்கள் தொடங்கியது இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிறார்களே இந்த ஆன்மீக அரசியல் என்கிற இதற்குத்தான் அவர்கள் பாதை போட்டார்கள் இது வருகிற போதே நாம் பல கட்டங்களில் அதை எதிர்த்து நின்றோம் தமிழ்நாட்டினுடைய களம் மாறுபட்டது வடநாடுகளைப் போல் கடவுள் பெயரை சொன்னால் மதத்தின் பெயரை சொன்னால் உடனடியாக அந்த பெரிய மக்கள் கூட்டம் திரண்டு எழுந்து என் கடவுளை சொல்லிவிட்டாயா என்னுடைய மதத்தை சொல்லிவிட்டாயா என்று காட்டு மிராண்டிகளைப் போல் கிளம்பி விடுகிற ஒரு மண் தமிழ்நாடு கிடையாது தந்தை பெரியாருடைய நீண்ட நெடிய உழைப்பு பெரியார் சொல்லுகிறார் நான் ஒரு சமூக நாத்திகன் பெரியார் பேசிய நாத்திகம் சோசியல் எத்திக்ஸ் சமூக நாத்திகம் பெரியார் இடத்துல கேட்கிறாங்க உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய தத்துவாசிரியர்கள் நாத்தியம் பேசியிருக்கான் சாக்ரடீஸ் பேசி அத நாத்திகமா பேசினார்கள் நாத்திகம் பலரும் பேசினார்கள் இங்கர்சால் நாத்திகம் பேசினான் ஃபெர்ரண்ட் ரஷல் நாத்திகம் பேசினான் ஒய் ஐ ஆம் நாட் அ கிறிஸ்டியன் எழுதுனா பெர்ரண்ட் ரஷல் அந்த நாட்டில் அந்த புத்தகங்கள் விற்பனைக்கு போச்சு இது போன்ற பெரிய பெரிய அரங்குகளில் பேசினான் இங்கர்சாலும் பெர்ரண்ட் ரஷலும் பேசினான் அவர்களெல்லாம் படித்த மேல்தட்டு வர்க்க கனவான்களுக்கு மத்தியில் படித்து சிந்தனையை விதைச்சார்கள் நான் அவர்கள் பேசிய நாத்திகம் அதுதான் சயின்டிபிக்கல் எத்திக்ஸ் அறிவியல் பூர்வமான நாத்திகம் எப்படி கடவுள் இல்லை மதம் எப்படி பித்தலாட்டம் செய்கிறது இந்த மதத்தையும் கடவுளையும் நம்பி எப்படி இந்த மக்கள் ஏமாந்து போகிறார்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக பேசினார்கள் அவர்களுடைய நாத்திகம் எப்படி தந்தை பெரியாருடைய நாத்திகம் அதற்கு படித்த அமெரிக்காவிலேயே இங்கர்சாலுக்கு கொலை மிரட்டல்கள் வந்தன படித்தவர்கள் நிறைந்திருந்த இங்கிலாந்து நாட்டில் ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யாவுக்கு கொலை மிரட்டல் வந்த பல்வேறு நாத்திகர்களுக்கு மிரட்டல்கள் விடப்பட்டன பலர் கொல்லப்பட்டார்கள் நம் வரலாற்றில் தெரியும் ஆனால் மக்கள் படிப்பறிவற்றவர்கள் ஒரு கடவுளையோ மதத்தையோ நம்பி விடுகிற எளிதில் உணர்ச்சி வசப்படுகிற ஒரு மக்கள் கூட்டத்திற்குள் போய் எந்த விதமான பாதுகாப்பு எந்த விதமான ஆயுதம் எதையும் கிடையாது அப்படியே போய் இது இங்கேயாவது ஒரு இடைவெளி இருக்கிறது தந்தை பெரியார் பேசிய காலத்தில் கடவுளை பற்றி பேசிய போது ரொம்ப எளிமையாக சொல்றாரு ராமாயணத்தை உயர்த்தி பிடித்து எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த போது சீதை விரும்பித்தானே ராவணனோடு போனால்னு பெரியார் கேட்டார் ரொம்ப சாதாரணமாக கேட்டார் இது எல்லோரையும் உறுத்தியது படித்தவர்களுக்கு மத்தியில் பேசிய நாத்திகம் சிந்தனையை தூண்டுவதற்காக பேசிய நாத்திகம் எதிர்ப்பை சந்தித்ததே நீங்கள் சாமானிய மக்களிடத்திலே போய் எப்படி இவ்வளவு கடுமையாக உங்களுடைய கடவுள்களையும் மதத்தையும் விமர்சிக்கிறீர்கள் 2007 சேது கால்வாய் திட்டத்தினுடைய உச்சகட்டம் உயர்ந்த உச்ச நீதிமன்றத்தில் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு ஒரு நாளுக்கு முன்னால் ஒரு அபிடவிட் கொடுத்தது மறுநாள் மாற்றி கொடுத்தது நமக்கு தெரியும் ராமன் பாலம் என்கிற பிரச்சனையை வைத்து அப்போது ஈரோட்டிலே முப்பெரும் விழா நிகழ்ச்சி வஉசி மைதானத்தில் மறைந்த தலைவர் கலைஞர் பேசிக் கொண்டிருக்கிறார் அபிடவிட்டை மத்திய அரசு மாற்றி கொடுத்து விட்டது என்கிற தகவல் மேடைக்கு வருகிறது இயல்பாக ஒரு சமூக நீதியினுடைய காவலனுக்கு பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்தவனுக்கு வருகிற கோபம் தலைவர் கலைஞருக்கு வந்தது
மேடையிலேயே சொன்னார் கலைஞர், என்ன பெரிய நீ ராமன் பாலகர், எந்த காலேஜில் படிச்சு அவன் பாலம் கட்டினா ராமன் கேட்டார். நாங்கள் கூடியிருந்தோம், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். வடநாட்டிலிருந்து வருகிற ஆங்கில பத்திரிகைலாம் எழுதுனா எதிரிலே கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் எழுதுனா, ஆங்கில பத்திரிகையில் எழுதுனா கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள், ராமனை எல்லாம் கடவுளாக ஏத்துக்கிறவங்க. அந்த மேடையில் கருணாநிதிக்கு, அவன் அப்படிதான் இருந்தான், கருணாநிதிக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் நாத்திகர்கள், அந்த இந்துக்கள், அதுல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். எப்படி தமிழ்நாட்டிற்குள் கருணாநிதியால் இந்த ராமன் எந்த காலேஜில் படிச்சான்னு ராமனை இழிவுபடுத்த முடிஞ்சு. அதற்கு பிறகு கூட, பேசியதற்கு பிறகு கூட, கலைஞருடைய உரைக்கு பிறகு கூட, தமிழ்நாட்டுடைய எந்த மூலையில் இருந்தும் ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லையே, வடநாட்டுக்காரனுக்கு வியப்பு. இதே வடநாட்டில் இப்படி ராமனை பற்றி பேசியிருந்தால் அவனுடைய தலையை வெட்டியிருப்பான். வேதாந்தி என்கிற ஒரு சாமியார் அப்படிதான் சொன்னார், நான் கருணாநிதியுடைய தலையை சீவுவேன். ரொம்ப எளிமையாக கலைஞர் கடந்து போனார். என் தலையை நாசிவிய பலவர் சாட்சியாடானார். ரொம்ப எளிமையாக கடந்து போயிட்டார். இது எப்படி இது தமிழ்நாட்டில் சாத்தியம்? தந்தை பெரியார் கூடியிருந்த மக்கள் மத்தியிலே போய் சீதை விரும்பி போனார் ராவணனிடத்தில் என்று ராமாயணத்தை போட்டு கிழித்தார், மகாபாரதத்தை போட்டு பெரியார் கிழித்தார், இங்க இருக்கிற எல்லா கடவுள்களையும் கிழித்து தொங்க விட்டார் பெரியார். ஆனால் எப்படி பெரியார் இந்த எதிர்ப்பை சந்தித்தார்? நண்பர்களே, பெரியார் சொன்னதுதான் மிக எளிமையாக சொல்லுகிறார். ஒரு நாட்டில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடக்கூடாதவன் என்றும், நெருங்கக்கூடாதவன் என்றும், கண்ணிலே பார்க்க கூடாதவன் என்றும் சட்டம் செய்து, சாஸ்திரம் செய்து, சம்பிரதாயமாக வைத்திருக்கிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமல், கடல் பொங்கி மூழ்க செய்யாமல், நெருப்பு குழம்பால் சுட்டு பொசுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவனை கடவுள் என்றும், அவனே சர்வ வல்லமை படைத்தவன் என்றும், சர்வ தயாபரர் என்றும் சொல்லுகிறீர்களே, இது உங்களுடைய அறிவுக்கு பொருந்துகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் பெரியார் பேசின நாத்திகம், சோசியாலிஸ்ட். பெரியார் பேசியது சமூக நாத்திகம். நான் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற விஷயத்துக்குள்ள வரல. ஒருவேளை கடவுள் இருக்கிறார், வந்துட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? இதான் இருக்கிறாருன்ட்டு நான் வேற வேலையை பார்ப்பேன் போ முடிஞ்சு. எனக்கு நான் அதுவா வேலை, சும்மா கடவுளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற வேலை, இருக்கிறாருப்பா நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். இதான் பெரியார் பேசியது. அப்ப மக்கள் கிட்ட பேசி பெரியார் சொன்ன அந்த நாத்திகம் மக்கள் ரொம்ப எளிமையா எடுத்துக்கிட்டான். கடவுள் பிரச்சனை இல்ல, அதை தாண்டி இந்த கிழவன் வேறொன்றை பேசுகிறான். கடவுளை தாண்டி, மதத்தை தாண்டி, சடங்குகளை சம்பிரதாயங்களை தாண்டி இந்த கிழவன் இன்னொரு பேசுறான். என் மீது தீண்டாமை இருக்கிறது, என்னை காணக்கூடாத ஜாதி என்று நீ சொல்லுகிறாய், எனக்காக அவன் பேசுகிறான். அவன் அங்க உட்கொண்டு இருந்தான். நமக்கெல்லாம் தெரியும், சோழருத்து சுப்பையா திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சார பீரங்கி, சுவர்களில் பெரியார் பேசுவதற்கு முதல் நாள் போய் பெரியார் பேசுகிற போது கேட்பாராம், கூட்டம் கூடியிருந்தா நேற்று சுப்பையா இங்க வந்துட்டு போனாரான்னு பெரியார் கேட்பாராம். அவர் வாட்டிக்கு செவத்துல எழுதுவார், எழுதிட்டு போவார், அந்த இடத்துல நின்று அவர் வாட்டி கையை குமிச்சு வச்சு, நாளைக்கு இந்த இடத்துல தந்தை பெரியார் வருகிறார், இப்படி எல்லாம் பேசுவார், எல்லாம் கேட்டுக்குங்க, உங்களுக்கு தான் சொல்றான்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த சுவரெழுத்து சுப்பையா இயக்கத்திற்கு வருவதற்கு முன்னால் அவரை இயக்கத்திற்கு வர வைத்தவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமல்ல, தந்தை பெரியாரை எதிர்க்க வேண்டும் என்கிற கருத்துள்ளவர்கள். சுவரெழுத்து சுப்பையா இடத்துல சொன்னார்களாம், பெரியார் நாளைக்கு இந்த கடவுளை எதிர்த்து பேசுறதுக்கும் ஊருக்கு வர்றான், ஒரு ஆள் அவனை நீ அடிக்கணும்னு கல் எடுத்து வச்சுட்டு கொண்டு இருந்திருக்கிறார். சாமியை மட்டும் பேசிட்டு அந்த கிழவனை மண்டையை புலந்துறதுன்ட்டு பெரியாருக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. வாட்டுக்கு வந்து பேசினார், 3 மணி நேரம் மடியில் வச்சிருக்கிற ஒவ்வொரு கல்லாக எடுத்து கீழே போட்டு இருந்தாராம் சுப்பையா. கடைசியாக வந்து தந்தை பெரியார் இடத்துல சேர்ந்தார், பெரியாரின் கொள்கைகளை தெரு தெருவாக போய் முழங்கினார். அவ்வளவு நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கையுள்ளவர்களை கூட தன்மயப்படுத்திய தந்தை பெரியார். அவர் மீது மலம் வீசப்பட்டது, செருப்பில் அடிக்கப்பட்டார், பாம்பு வீசப்பட்டது. வீசிய மலம் வீசிய போது காலில் முதிச்சுட்டா நம்மளா அசிங்கப்படுவோம். தந்தை பெரியார் அப்படி ஒரு சால்வி எடுத்து மேலே போத்திட்டு அழகாக சொன்னார், என் மீது வீசிய மலத்தை தொட்டால் கழுவினால் போதும் என்று கருதுகிறான், ஆனால் உன்னை தொட்டால் குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறானே, அவனை எதிர்த்து நான் பேச வந்திருக்கிறேன் என்று பேசினார் பெரியார். இதுதான் தந்தை பெரியார் இந்த நாட்டில் பேசிய நாத்திகம். எந்த நாத்திகத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்கிறீர்கள்? ஆன்மீக அரசியல் என்கிற பெயரால் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் கட்டி வைத்திருக்கிற அரை நூற்றாண்டு கால சாதனைகளை எதிர்த்து பேசுவதற்காக ஆன்மீகத்தை கையில் எடுத்துக் கொண்டு வருகிறவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிற கூட்டம் இந்த கூட்ட இயக்கம். நாங்கள் எச்சரிக்கை விட்டு சவால் விட்டு சொல்றோம், வா உன்னுடைய மதத்தை பற்றி நீ பேசலாம். தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியாக இந்த கூட்ட இயக்கம் தமிழ்நாட்டின் 4 திசைகளிலும் இது போன்ற அரங்கு கூட்டங்களை நடத்தும் திட்டமிட்டிருக்கிறோம். காலையில் பேசியிருக்கிறோம், 4 திசைகளிலும் கூட்டத்தை நடத்துறோம்.
குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் இடத்திலே கொண்டு போய் கருத்துக்களை சேர்ப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவை சமூக வலைதளங்களை இங்கே கூடி இருக்கிற இளைஞர்கள் வெகுவாக பயன்படுத்த வேண்டும் திட்டமிட்டிருக்கிறோம். எதற்காக மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் கடவுளின் பெயரால் இந்த மண்ணில் நீங்கள் மாத்திரம் எல்லார்த்தையும் மாத்திரம் நாங்க மாத்திரம்டா இந்த மாத்திரம் இந்த கூட்டிக மாத்த போகுது. யாரு மாத்த சொல்றீங்க? தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குக்கிராமத்திலும் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கு, 4 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி இருக்கு, 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு தமிழ்நாட்டில், எல்லா நகரத்திலும் காலேஜ் இருக்கு, கல்லூரி இருக்கு, அத்தனை மாவட்ட தலைநகரிலும் மருத்துவக் கல்லூரி இருக்கு. இந்திய ரேஷியோ ஒப்பிட்டால் தமிழ்நாட்டினுடைய சராசரி அளவு எல்லா துறைகளிலும் மேல இருக்கு. வரவேற்புறையில் தோழர் பாபு சொன்னார்களே ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட வேண்டும் என்று, அவர் கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த திமுக ஆதரவாளர் இல்லை, கடந்த ஆண்டு இல்லை, அவரை கொண்டு வந்து சேர்த்தது இந்த ஆன்மீக ஆசிரியர் தான். இன்னைக்கு கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சிருக்கு இவன் தான். சோசியல் மீடியாவில் இயங்கிட்டு இருக்கிறார் அவர், போவார் பிசினஸ் மேன். வடநாடுகள் லக்னோ உத்தரப்பிரதேசனுடைய தலைநகரம், அந்த லக்னோ சிட்டிக்கு வெளியில ஒரு தார்ச்சாலை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்கள் வரைக்கும் தார்ச்சாலைகளும் நகர பேருந்துகளும் இயங்கிக் கொண்டிருக்கு. யாரால? தமிழ்நாட்டில் 6 மாதத்திற்கு முன்னால் ஒரு 10 குடிசை ஒரு இடத்தில் உருவாகி இருக்கும் என்று சொன்னால் அங்கிருக்கிற ஏதோ ஒரு நம்மளுடைய கவுன்சிலரோ வார்டு செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ போய் அங்கே ஒரு 4 பேர்த்துக்கிட்ட பெட்டிஷனை வாங்கி வட்டாட்சியர்கிட்ட கூட்டிட்டு போய் 4 குடிசையும் ஓட்டு வீடாக மாத்திருக்கோ காங்கிரீட் வீடாக மாத்திருக்கோ தமிழ்நாட்டில் களப்பணியாளர்கள் திராவிட இயக்கம் உற்பத்தி செஞ்சு கொடுத்துருக்கு, மாத்திட்டு இருக்கோம். தெருக்கள் தோறும் மின்வசதி, வீடுகள் தோறும் எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம் 1971லேயே வந்தாச்சு. 73 பெண்களை காவல்துறையில் நியமிச்சாச்சு. 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெண்களை காவல்துறையிலும் ராணுவத்திலும் நியமிக்கணும் தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார். கற்பனை செய்ய முடியாத காலம் அன்றைக்கு. தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போட்டார். குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் சுயமரியாதையாக நிற்பதற்கு பெரியார் தீர்மானம் போட்டார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 ஈரோட்டு பாசறையில் பயின்ற தலைவர் கலைஞர் குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் போட்டார். எப்ப சொல்லுது உச்ச நீதிமன்றம்? போன மாசம் சொல்றான். சரிதான், கொடுக்கலாம். போன மாசம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தாச்சு. உள்ளாட்சி அதிகாரங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, அரசு பணிகளில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கு? கொரோனா காலத்தில் இந்தியா முழுவதும் உங்களுடைய மதவெறியும் கடவுளும் ராமனும் கிருஷ்ணனும் ஆதிக்கம் செய்கிற மாநிலங்களைச் சேர்ந்த அப்பாவி தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கால்நடையாக போன கொடுமையை நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லுகிற உயர்ந்த பதவிகளில் உட்கார்ந்துருக்கான். மாற்றியது திராவிட இயக்கம், மாற்றி காட்டியது திமுக அரசு. எங்க வந்து நீ எதை மாற்றணும்னு சொல்றீங்க? இதை மாற்றுவது என்கிற உங்களுடைய இந்த குரலை கேட்டு அஞ்சி நடுங்குவதற்கான கூட்டம் இந்த கருஞ்சட்டை கூட்டம், நீலச்சட்டை கூட்டம், சிவப்பு சட்டை கூட்டம் இல்லை என்பதை எச்சரிக்கிறதுக்கு தான் இங்க 3 படத்தை போட்டிருக்கோம். தந்தை பெரியாருடைய படத்தை, கார்ல் மார்க்ஸுடைய படத்தை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டு இந்த கூட்ட இயக்கத்தினுடைய ஐக்கான் அடையாளமாக 3 தத்துவ தலைவர்களை வச்சிருக்கிறோம். சொல்லுவதை எச்சரிக்கை சொல்லுவதற்கு தான். உன்னுடைய கடவுளையும் மதத்தையும் நீ தக்காண பீடபூமிக்கு வடக்கே வைத்துக் கொள்ள வேண்டும். இது பெரியாருடைய நாடு, பெரியாருடைய மண். இங்கே இந்த பப்பு வேகவே வேகாது, வேகப்பட மாட்டோம். எதற்கு ரஜினியை தூக்குறீங்க? ரஜினிக்கு பின்னால் இருக்கிற ஒரு இளைஞர் கூட்டம், அப்பாவி இளைஞர் கூட்டம், நம்ம ஓய் கூட்டம் போட போனா அவன் தலைவனுக்காக வருவான்னு நினைக்கிற அதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் கிடையாது. அதற்குத்தான் சொன்னேன், ராமன் எந்த கல்லூரியில் படித்தான் என்று கேட்டபோது வேடிக்கை பார்த்தது கூட்டம், கைதட்டி ரசித்தது கலைஞரின் தலையை சீவுவேன் என்று சொன்ன வேதாந்தியை தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்கள் வரைக்கும் தெரு தெருவாக வேதாந்தியின் உருவபொம்மையை தூக்கிலே போட்ட கூட்டம் இந்த கூட்டம். நம்ம தான் நடத்தியிருக்கோம். ஆக இந்த மிரட்டல் தமிழக மண்ணில் ஈடுபடாது. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்க முடியாது, இது எடுபடாது. பெரியாருடைய மண், பெரியார் 47 ஆண்டுகள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. தந்தை பெரியாருடைய மறைவுக்கு இங்க இருக்கக்கூடிய கூடியிருக்கிற கூட்டத்தில் பலரும் பெரியாருடைய மறைவுக்கு பிறகு பிறந்தவர்கள், இங்க பெரும்பான்மையான எண்ணிக்கையில் இருக்கிறவர்கள் தந்தை பெரியாரை படத்தில் மட்டும் பார்த்தவர்கள் தான், நான் உட்பட யாருக்கும் தெரியாது. ஆனால் பெரியார் என்கிற அந்த தத்துவ தலைவன்
ஒவ்வொரு முறையும் அண்ணன் சுமை கூட அழகாக சொன்னார், சிலை உடைக்கப்படுகிறது அப்படியே விட்டு, பெரியாருடைய சிலை உடைக்கப்பட்டது அப்படியே உற்று. அப்பதான் கேள்வி வரும், ஏன் அந்த சிலையினுடைய கை உடைச்சிருக்கிறான், ஏன்னா போர்டு எழுதி வைப்போம், பெரியாருடைய சிலை இத்தனாம் தேதி கை உடைக்கப்பட்டது, இத்தனாம் தேதி காவி ஒற்றப்பட்டது, ஏன் கேள்வி வரும். அப்படித்தான் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற அறிவியல், உள்ளங்கையில் இருக்கிற இந்த அறிவியல் இன்றைக்கு கூகுள் சர்ச்சில் ஏன் பெரியாரை எதிர்த்து இவர்கள் தேடுகிறார்கள் என்று பேசுகிறார்கள், பெரியாரை ஏன் எதிர்ப்பு குறியீடாக நிறுத்துகிறார்கள் என்று தேட வைத்தது தமிழ்நாட்டு இளைஞர்களை. அப்படி இன்றைக்கு பெரியார் தேடுபொருளாகி இருக்கிறார், பெரியார் பேசுபொருளாக இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சி, இன்றைக்கு வருகிறவர்களுடைய சூழ்ச்சி, இதை தாண்டி ஓர் அரசியலை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதற்கான முதல் படிதான் திமுக எதிர்ப்பு. கந்த சஷ்டி கவசமாக இருந்தாலும், அது வேறு எந்த சிக்கலாக இருந்தாலும் திமுக எதிர்ப்பு, அதிலே திமுகவை இணைப்பது. காரணம், அரசியல் ரீதியாக இந்த தேர்தல் களத்தில் திமுகவை வெற்றி பெற விடாமல் தடுத்து விட்டால் தங்களுக்கான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி கொள்ளலாம் என்று அவர்கள் திமுக எதிர்ப்பை பேசுகிறார்கள். ஒரே ஒரு ஒற்றை செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1972 கடைசி தந்தை பெரியார் கலந்து கொள்கிற கலைஞருடைய கலைஞரும் கலந்து கொள்கிற ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். இந்த ஹைகோர்ட் வந்து 50 வருஷம் ஆகுது, எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகு எத்தனையோ பேர் அங்கே நீதிபதிகளாக வந்து விட்டார்கள். நம்முடைய கலைஞர் ஆட்சியில் கூட ஒரு தாழ்த்தப்பட்டவனை அங்கே நீதிபதியாக உட்கார வைக்கவில்லை என்றால் வேறு யார் வந்து அதை செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு எப்போதும் பெரியார் சட்டைப்பையிலே வைத்திருக்கிற அந்த குப்பை கூளங்களோடு எடுத்து அதில் சில டேட்டாஸ் வச்சிருந்தார். இன்றைக்கு லேப்டாப் கையில் வச்சு சுற்றுற மாதிரி பெரியார் எப்பவும் இவ்வளோ பை நிறைய வச்சிருப்பார். அதை எடுத்து திருப்பி பார்த்துட்டு சொன்னார், அடுத்த மாதம் வருஷம் மார்ச் மாதத்தில் வேக்கன்சி வருது, அதில் யாராவது ஒரு நம்மால் போடுங்க. கலைஞர்கிட்ட வேண்டுகோள் வச்சார் பெரியார். 1973 மார்ச் மாதத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட்டுங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில், நீதியரசர் வரதராசன் முதல் தாழ்த்தப்பட்ட நீதியரசரை உயர்நீதிமன்றத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தது இந்திய அரசியலில் திமுக தலைவர் கலைஞர் தான். அது பெரிய அவசியம் இல்லை, அதற்கு பிறகு நடந்ததுதான் நீங்கள் சிறப்பான செய்தி. கலைஞர் நீதியரசர் வரதராசனை உட்கார வைத்ததற்கு பிறகு பார் கவுன்சிலில் ஒரு தீர்மானம் போட்டான். நீதிபதி ஒரு சராசரி மனுஷன், ஏ இது எங்க தலைவர் பெரியார் 53 திருச்சி மலையப்பன் வழக்கிலேயே சொல்லிட்டார், அவன் ஒன்றும் மேலானவன் இல்லை. எல்லா நீதிபதிகளும் பாப்பாடுற நீதிபதிகள் அத்தனை பேரும் சராசரி மனுஷன் மட்டுமில்லை, எல்லா பலவீனங்களுக்கும் உட்பட்டவர்கள் தான், நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டார். இவன் பார் கவுன்சில் 71 சொன்னான், ஒரு மனிதர் ஒரு மனிதனை சக மனிதன் வக்கீல் மயிலாடு என்று சொல்லலாமா, மயிலாடுன்னு சொன்னால் கடவுளே பெரிய இது, அது வெள்ளக்காரங்காலத்திலேருந்து வந்தது, மயிலாடு என்று அழைக்கலாமா சொல்லிட்டு இவனுக்கு நினைவுக்கு வருது கலைஞர் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர் என்று. சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்த நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கலாமா நீதிமன்றத்தில், ஆகவே இனிமேல் மயிலாடு என்று அழைக்க வேண்டியது இல்லை என்கிற ஒரு தீர்மானத்தை பார் கவுன்சில் போட்டிருக்கோம், நீங்க ஏற்றுக்கொடுங்க. மாண்புமிகு மாதவன் அவர்கள் சட்ட அமைச்சர் நினைக்கிறேன், அவர்களுக்கு அந்த கருத்துரு வந்தபோது முதல்வர் கலைஞர் அவர்கள் தன் கைப்பட அதன் மீது ஒரு தீர்ப்பை எழுதி ஒரு செய்தியை எழுதினார். அதான் சிறப்பு, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், இது பார் கவுன்சில் தீர்ப்பை, பார் கவுன்சிலுடைய தீர்மானத்தை. எனக்கு போய் நீ போய் மயிலாடுன்னெல்லாம் கூப்பிட்டுருக்கணும், சும்மா நீதிபதியை போய் சாதாரணமாக கூப்பிட்டா போதும், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதை ஒரு 6 மாதம் கழித்து நடைமுறைப்படுத்தலாம். கலைஞர் எழுதினார், ஒரு 6 மாதம் போஸ்ட்போன் பண்ணார். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு கூட்டத்தில் பார் கவுன்சில் தலைவர் இந்த தீர்மானத்தை போட்டவர்களும் கலைஞர் மேடையில் இருக்கிற போது சொன்னார், நான் ஒரு சுயமரியாதை தீர்மானத்தை ஏற்றி முதல்வருக்கு அனுப்பினால் சுயமரியாதையை 6 மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது அரசு. பார்ப்பனர்களுக்கு எப்போதும் இந்த இன்னும் சொல்ல என்ன சொன்னால் மேடை நாகரிகமாக சொல்ல முடியாது, திமிர் இருக்கவே செய்யும் பார்ப்பனர்களுக்கு. எப்போ இருக்கும் நம்மளும் திருப்பி அதே பாணியில் தான் அடிக்கணும், அதுக்கு சில தம்பிகளை நம்ம தயார் பண்ணணும். எப்பவுமே பேராசிரியர் சுவை அண்ணன் பேச முடியாது, இங்கே இருக்கக்கூடியவர்கள் பேச முடியாது, அண்ணன் அதியமான் பேச முடியாது, ஆனால் எதிரில் இருக்கிற தம்பிகள் குறித்து வச்சுக்கோங்க, சில நேரங்களில் அதற்குண்டான பதிலை அதிலே அடிக்கணும், தேவை இருக்கு. கலைஞர் அவருக்குண்டான நடையில் சொன்னார், பார் கவுன்சிலுக்கு என்ன நோக்கத்திற்காக இந்த சுயமரியாதை உணர்ச்சி வந்ததோ அதே நோக்கத்திற்காகத்தான் நான் இதை 6 மாதம் தள்ளி வைக்கிறேன்.
நீ எதுக்கு சொல்ற எங்கால் வரதராஜனை கொண்டு போய் நான் உட்கார வச்சிட்டோம் உன்னை ரோட்ல பார்த்தாலே சாமின்னு நாங்க கூப்பிடுவோம் உனக்கு எங்கால கோர்ட்டுக்குள்ள பார்த்து சாமின்னு சொல்றதுக்கு சங்கடம் தானே அதான உன் சுயமரியாதை ஆறு மாசத்துக்கு நீ சாமின்னு சொல்ற அப்புறம் மாத்திக்கலாம் நீ ஆறு மாசம் சொல்லு எத்தனை நாங்க வருஷ கணக்குல உன்னை பார்த்து சாமிங்கிறோம்ல ஒரு ஆறு மாசத்துக்கு நீ எங்களை பார்த்து சாமின்னு சலாம் போடு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலான் அது அப்படியே போயிடுச்சு முடிஞ்சு இந்த கூட்டு இயக்கம் என்ன நோக்கத்திற்காக இந்த மண்ணில் சமூக நீதி மண்ணில் தந்தை பெரியாரின் மண்ணில் திராவிட இயக்கம் நூற்றாண்டுகளுக்கு எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிற தமிழ்நாட்டு மண்ணில் மாற்றம் என்கிற பெயரால் ஆன்மீக அரசியல் என்கிற பெயரால் நீங்கள் உள்ளே நுழைய நினைக்கிறீர்களோ அதே நோக்கத்திற்காக இந்த கூட்டு இயக்கம் உங்களை எதிர்த்து நிற்கிறது நன்றி வணக்கம் நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை பாருங்கள் பகிருங்கள் பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள் நன்றி